हाय फ्रेंड्स वेलकम टू कलंगरे व्यूस बिग फास्ट तमिल सीजन फोर इमया पेट विजय चीव रात्रि ओपद पत् बिग बास्पिटे वा सीन ऐसा एडिटर इकमें कट पड़ी विडरासिकारे रोमे फील पड़े वर्ग बिग फास्ट तमिल नालाव सीसन नालाव डे एपिसोड आन सीन का हाटस्टारो दयावाल रसिकारे पाटेट वर्ग अम्म मोट तल सु रियाराज पंगम पड़े का अडपोड़ वेदेंगे पाकतान ताता मादरी वयसानवरा आना से विलतनम तन और टफ्कर पोटर काटिक नुरेश सक्रवर्ती वांटडा पी संडे दिनमों प्रोमोल वंटार இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் மீம் கிரியேட்டர்களுக்கும் மரண மாஸ் என்டர்டெயின்மெண்ட் நம்ம மோட்டா பாஸ் தாங்க. இவர் இல்லை அப்படின்னா பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் வீக் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருக்குமான்னு சொல்லவே முடியாது. அதுவும் அவர் டான்ஸ் பண்ணும்போது தலையில் துண்டு கட்டிக்கிட்டு ஆடுற ஸ்டெப்புக்கு தனியாக ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்துட்டுருக்கு. எங்கள் தலை மாதிரி தில்லாக இருக்க கற்றுக்கோங்கன்னு சொல்லி ரேகா சனம் ஷெட்டி ரம்யா பாண்டியன் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அரட்ரஸர் போட்டுக்கிட்டு சோபா மேலே காலை தூக்கி வச்சுக்கிட்டு கெத்தா போஸ் கொடுத்துருக்காரு. இந்த போஸ் கொடுத்துருக்கத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு மீம் மெட்டீரியலை மாற்றிட்டு வராங்க நெட்டிசன்கள். பிக் பாஸ் வீட்டில் பாத்ரூமுக்கு போட்டிருந்த கண்டிஷனை கமல் சாரோட பரிந்துரையால் ஃபர்ஸ்ட் டேவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் ஆண்களுக்கான பெட்ரூம் வந்து சாவி கொடுக்கப்படலை. இதனால் கார்டன் ஏரியாவில் தான் ஆண்கள் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ மொட்டை பாஸ் விடுற குரட்டை சத்தத்தால் தூங்க முடியலை. தயவு செஞ்சு அவருக்காச்சும் ஒரு பெட் கொடுங்க பிக் பாஸ்ன்னு சொல்லி ரியராஜ் முறையிடுறாரு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரியராஜுக்கு அப்புறம் சுரேஷ் கேமராவுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ப்ளீஸ் பிக் பாஸ்ன்னு சொல்லி பச்சை குழந்தை மாதிரி சொன்னதை பல தடவை சொல்லி கடுப்பேத்த பிக் பாஸ் கடுப்பாகிட்டாருங்க. போதும் வாங்கன்னு சொல்லி ரியராஜ் திரும்பவும் பங்கமாக மொட்டை சுரேஷை கலாச்சிடுறாரு. ஆனால் அனிதா சம்பத் கிட்ட கோவப்பட்ட மாதிரி ரியராஜ் கிட்ட அவர் கோவப்படலை. இப்படி அன்சின் காட்சிகள் எல்லாமே விஜய் டிவியில் வெளியாகாததால் ரசிகர்கள் எல்லாமே செம கடுப்பில் இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து இப்போ விஜய் டிவி வரைக்கும் போனதெல்லாம் வர திங்கட்கிழமையிலேருந்து நைட் 10:30 அப்புறமா விஜய் டிவிலேயே அன்சினை டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா நியூஸ் கிடச்சிருக்குது.